ராஜீவ்காந்தி அவர்கள் மரணிக்கும் போது உடனிருந்த காவல் அதிகாரி ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாங்க, பிரபாகரன் அவர்கள் வந்து தீவிரவாதி, தீவிரவாதத்தை ஒடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாட்டுக்கு தன்னாட்டு இராணுவத்தை அனுப்பி அந்த நாட்டு மக்களை, தன் உரிமைக்கு தன் விடுதலைக்கு போராடி கொண்டிருந்த மக்களை கொன்று குவித்த செயலுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? நட்வர் சிங்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் அம்மையார் சோனியா காந்தி குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கம். யா இட்ஸ் ட்ரூ அது தவறு, த ராங் அப்படிங்கிற அமைதிப்படையை அனுப்பினதே தவறு அப்படின்னு அவர் பேசுனது இருக்க. என்ன, எத்தனாயிரம் மக்களை நீங்கள் கொண்டு குவிச்சிங்க, அந்த செயலுக்கு பேர் என்ன? அது புனிதமோ? அது ரொம்ப புண்ணிய செயலோ? எங்கள் அண்ணன் தீவிரவாதின்னா அந்த செயலை செய்தவர் சர்வதேச தீவிரவாதி, இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட்டு. அப்புறம் என்ன கொடுமையாக இருக்கு. ஒசாமா பின்லேடம் போய் அங்கே அடிச்சிட்டார், அதை அடிச்சிட்டார், அந்த ரெண்டு கோபுரத்தை தாக்கிட்டார், அது சர்வதேச பயங்கரவாதம்னா இது என்னது? இல்லை எதையாவது சும்மா எதையாவது ஒன்றும் தெரியாமல் போயிட்டு இருக்குது, எதையாவது ஒன்றும் பேசுறது பேசிட்டோம். முதல்வர் வந்து எங்க அண்ணா மாதிரி தான், அவருக்கு அவர் மீது எனக்கு ஒரு செல்ல கோபம் தான் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அந்த பழைய எதிர்ப்பை வந்து குறைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு இருக்கீங்க? அப்படிலாம் இல்லை, எதிர்க்கிறது வேற, இது வேற, மனித உறவு வேற. நான் எங்க அம்மாவை அம்மான்னு தான் கொடுக்குறேன், தயால் அம்மாவை, அதனால் வாசாத்தியமாக அம்மான்னு தான் விடுவேன். அதனால் அதை போய் இதோட ஒப்பிட்டு விடுறது, கருத்தியல் வேறு, நிர்வாக சீர்கட்டை எதிர்க்கிறது வேறு, ஆட்சி முறை எதிர்க்கிறது வேறு, கோட்பாட்டை எதிர்க்கிறது வேறு, உறவு வேறு. அது போட்டு ரெண்டையும் குழப்பிக்கூடாது. காங்கிரஸில் தான் இருக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சி நான் கடுமையாக எதுக்குறேன். ஆனால் திருச்சி வேலுச்சாமி என் மாமா தானே, மாமன் தான் கொடுக்குறேன். இப்போ எங்கள் மாமா திருநாவுக்கரசன், மாமன் தான் கொடுக்குறேன். பாஜகவில் இருக்கார் எங்கள் மாமா நயனார் நாயேந்திரா, என்ன மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவாங்க, மாமான் தான் நான் அதுக்காக பாஜக எதிர்க்கிறத நீத்திருவோம்டா. அதில் இல்லை, கோட்பாட்டடவில் எனக்கும் எங்களுக்கு தமிழ் தேசிய அரசியலுக்கும் திராவிட அரசியலுக்கும் நடக்கிறது ஒரு அண்ணன் தம்பி சண்டை, பங்காளி சண்டை. அதுக்குள்ள பாரதிய ஜனதாவை எப்படி உள்ள விட முடியும்? உனக்குன்னு இங்கே வேலை, இங்கே இருக்கிற பிரச்சனை அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ எதுக்குன்னு தான் கேட்குறோம். இப்போ நம்ம அதனால் அதுக்கு தான் அதை குறிப்பிட்டிருக்கேன், அது அவருக்கு அவரோட நாங்கள் மோதுறதுங்கிறது ஒரு அண்ணன் தம்பி சண்டை தான் அது. அதுக்காக இந்திய கட்சிக்கு எந்த பாரதிய ஜனதாவை எப்படி உள்ள விட முடியும், அதை எப்படி அனுமதிக்க முடியும்? அதுதான் அதை சொல்லிட்டேன். யாரு வெறுக்கிறது? பிற இனம் எங்களை வெறுக்குதா, நாங்க பிற இனத்தை வெறுக்கிறோமா? நீங்க சொல்லுங்க. ஏங்க இந்த நிலம் மாதிரி ஒரு ஜனநாயக நிலம் உலக எங்கேயாவது பார்த்திருக்கல? நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கல? எங்களை ஆந்திர காட்டில் சுட்டு போடும்போது எத்தனை தெலுங்கர்கள் இங்கே தாக்கப்பட்டாங்க, கர்நாடகாவிலேருந்து அடித்து விரட்டப்படும் போது எத்தனை கன்னடர்கள் தாக்கப்பட்டாங்க, கேரளாவிலேருந்து அடித்து விரட்டினாங்க முல்லை பெரியார் நதிநீர் பிரச்சனைக்கு, அணை பிரச்சனைக்கு. அப்போ எங்களுக்கு ஏதாவது நாங்கள் ஏதாவது மலையாளிகளை தாக்கி விரட்டினோமா? அதெல்லாம் சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்குது. பிற இனத்து மேலே வெறுப்பு அப்படின்னு, எங்கள் இனத்து மேலே பற்று, அவரவர் இனத்திற்கு அவரவர் இனத்தின் மேலே பற்று, அதுதான் இங்கே இருக்குது. ஆனால் நாங்கள் ஆகப்பெரும் உயிர்மை நேயர்கள், மானுட நேயர்களே அல்ல நாங்கள், உயிர்மை நேயர்கள். ஈ எறும்புக்கு இரையா இருக்கணும், அரிசி மாவுல கோலம் போட்ட கூட்டத்தை போயிட்டு நீ பிற இனத்தை வெறுக்கிற, அந்த இனத்தை வெறுக்க, அவங்க எங்களை வெறுக்கிறாங்களா, நாங்க அவங்கள வெறுக்கிறோமா? அது அவசியமற்ற கேள்வி. இப்ப அதுக்கு பேச்சு, தெலுங்கானா ஆளுநர் வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல தலையிடக்கூடாதுன்னு சமீபத்துல முரசொலி எல்லாம் தொடர்ச்சியா கட்டுரை வெளியிட்டாங்க. அதுக்கு பதிலளிச்ச தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், வீட்டில் தெலுங்கை பேசிட்டு வெளியில் தமிழ் பேசுகிறவங்க வந்து என்னை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முதல்வர் குடும்பத்தின் வச்சிருந்தாங்க. நீங்கள் இதை பற்றி நான் ஒன்றும் நினைக்கல. காசியாக இருந்தாலும் சரி, தமிழகமாக இருந்தாலும் சரி, கலாச்சாரமும் ஆன்மீகம் ஒரே தத்துவம் மரபுன்னு யோகி ஆதித்யநாத் தமிழில் பிட் பண்ணியிருந்தார், அது ஏற்றுறீங்க? அவங்களுக்கு வேறு என்ன தெரியும், ஆன்மீகம் அது சாமி பூதம் இதை தவிர ஏதாவது தெரியுமா? மலையை தின்னுட்டு போயிட்டுருக்கான், மண்ணலி ஊற்றிட்டுருக்கான், நீர் உறைஞ்சி ஊற்றிருக்கா, எல்லாம் தனியார் மயமாகிட்டு இருக்கு, நாடே தனித்தனி முதலாளிகளுடைய சொத்தாகிக்கிட்டு இருக்குது. அதை எதை பற்றியும் கவலை கிடையாது, சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்கு. சாமியார் வேற என்ன பேசுவார் தம்பி? வேற அவ்வளோதான். தமிழக அரசோட இந்த மழைக்கால நடவடிக்கை எப்படி இருக்கீங்க சென்னையில குறிப்பா?
மழைக்கால நடவடிக்கை என்னன்னு சொல்றது, எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க தண்ணிய மோட்டர் வச்சு எடுக்கிறாங்க, எல்லாத்தான் எடுக்கிறாங்க.